மதுரை விமான நிலையத்தில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர் சந்திப்பு. முதல்வரின் உத்தரவுப்படி அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட உள்ளோம். இரண்டாவது அளவை கட்டுப்படுத்த அரசு மருத்துவமனைகள் மட்டுமில்லாமல் தனியார் மருத்துவமனை மற்றும் பரவல் தடுப்பு மையம் விரைவாக ஏற்பாடு செய்து அதற்கு தீர்வு காணப்படும். எண்ணெய் கிழக்கு தொகுதியில் 49,064 வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்த கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் தலைவர் இன்றைக்கு எந்த அளவிற்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். எனவே இப்போது கொரோனா மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் நிச்சயமாக எடுத்து அதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அத்தனை பேரையும் பணிகளில் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த பணியை பொறுத்தளவில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களை ஆலோசனை கேட்பதற்காக இங்கு அழைத்து இருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய கருத்துக்களை அனைத்து ஒரு கருத்தையும் கேட்டு வெகு வேகமாக இந்த பணியில் ஈடுபட உள்ளோம் என அமைச்சர் மூர்த்தி கூறினார். மதுரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சராக ஆக்கிய நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருக்கும் முதலே என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் என்னை வெற்றி பெறச் செய்வதற்காக பாடுபட்ட இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அதை போல வெற்றிக்காக அரும்பாடுபட்ட எங்கள் கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்கள் என்னை கிழக்கு தொகுதியில் 49,604 வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்றாவது முறையாக வெற்றி பெறச் செய்த கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் தலைவர் இன்றைக்கு எந்த அளவிற்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனாவை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக முதல்வர்கள் எடுத்து வருகிறார். அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் நாளை மறுதினம் நானும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அதே போல் நம்முடைய மாணிக்க தாகூர் முதலமைச்சர் தேனியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிநாத தாகூர் அதே போல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து இந்த போர்க்கால அடிப்படையில் கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை நாளை மறுதினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். இப்போது வார் ரூம் என்பது போர்க்கால அடிப்படையில் பேரத்தர நாளை மறுதினம் திறந்து 15 செவிலியர்களை ஏற்பாடு செய்து வீட்டிலே முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய கொரோனாவிற்கான அறிகுறி இருக்கிறவர்களை ஃபோன் மூலமாக இன்றைக்கு உடனே தொடர்பு கொண்டு அதற்கான மருத்துவ சிகிச்சையெல்லாம் அளிப்பதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். மதுரையில் அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவமனை மட்டுமல்ல அதை மேலூராக இருந்தாலும் திருமங்கலமாக இருந்தாலும் வாடிப்பட்டியாக இருந்தாலும் அத்தனை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த படுக்கைகள் அதே போல் ஆக்சிஜன் இதற்கு ஐசியூ எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதோடு இன்றைக்கு மருத்துவமனை அதே போல் சித்த மருத்துவமனையும் இன்றைக்கு மக்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்காக அதே போல் சோதனை செய்வதற்கு ஒரு நாளைக்கு 9,000 பேர் அந்த சோதனையில் ஈடுபடுவதற்காக இருக்கிறோம். நேற்றைய தினம் 8,500 பேர் பண்ணியிருக்கிறார்கள். இதுவரை தடுப்பூசி 2,50,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. அதே போல் நிச்சயமாக இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நாளை இப்போது அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் எதை எடுத்தாலும் உடனடியாக இன்னும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அத்தனை பெட்டிகள் நிறைவு செய்தாலும் அதை கூடுதலாக நம்முடைய எல்ஏடிடோ காலேஜில் இப்போ அதற்கான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு நம்முடைய தனியார் மருத்துவமனை ஏறத்தாழ மதுரையில் 55 மருத்துவமனை இருக்கிறது. 3 பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது. அவர்களையும் அழைத்து அவர்களுக்கு இந்த ஆக்சிஜன் தேவை எவ்வளவு இருக்கிறது. எனவே நம்முடைய மதுரை மாவட்டத்தை மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய சுற்றில இருக்கக்கூடிய மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஏறத்தாழ நம்ம ராஜாஜி மருத்துவமனையில் 491 பேர்
இதுவரை நம்முடைய சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் அங்கே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது மிக வேகமாக இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அடிப்படையை போர்க்கால அடிப்படையில் நிச்சயமாக எடுத்து அதற்கு தீர்வு காண்பதற்கான வழிவகை செய்ய இருக்கிறோம். வைத்து நாளை மறுதினம் திறக்க இருக்கிறோம். காலையில் இருந்து காலையில் எத்தனை படுக்கை இருக்கிறது, மாலை எத்தனை காலியாக இருக்கிறது, பூர்த்தியாக இருக்கின்றதை மக்கள் மத்தியிலே நேரடியாக அன்னன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தெரிவிப்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு தெரியவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் இங்கே செய்திருக்கிறோம். எனவே நாளை மறுதினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதற்கான பல்வேறு ஏன்னா இப்போ வந்து நம்முடைய அரசு துறையில் வந்து மதுரையில் மட்டும் 1241 படுக்கை இருக்குது. அதே மாதிரி நம்ம மேலூர், திருமங்கலம், ஆடிப்பட்டியில் 334 படுக்கை இருக்குது. அது மாதிரி தோப்பூரில் 500 இருக்குது. அதே போல் தனியாரில் வந்து 2150 படுக்கையில் உண்ட 55 மருத்துவமனை இருக்குது. இதெல்லாம் நெருக்கி எல்லாமே இன்றைக்கி கொரோனா வர்ற வேகத்தில் எல்லாமே இன்றைக்கி நெருங்கி எல்லாமே புதுப்பாக இருக்கிற நிலைமை இருக்கிறது. அதையும் மீறி அதற்கான முன்னெடுக்கிறதுக்காக தான் இப்போ லேடிடோ காலத்தில் ஏற்கனவே 100-200 இருக்கிறது, இன்னும் 500 இறக்கி ஆக்சிஜன் முழுமையாக கிடப்பதற்கான ஆயுதப் பணிகளையும் செய்திருக்கிறோம். எனவே மதுரையை பொறுத்தளவில் நிச்சயமாக இந்த அரசு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தலைவரவர்கள் அத்தனை அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களை காக்கக்கூடிய அரசாக இந்த மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனாவை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அத்தனை பேரையும் பணிகளை இறங்கச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணியை பொறுத்தளவில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களையும் ஆலோசனை கேட்பதற்காக இங்கே அழைத்திருக்கிறோம். நிச்சயமான அனைவருடைய கருத்துக்களையும் அனைத்து அதிகாரிகளுடைய கருத்தையும் கேட்டு வெகு வேகமாக இந்த பணியில் ஈடுபட இருக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? நாளை மறுதினத்தில் அதுக்கான வேகமான ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் அவர்கள் குறையை தீர்க்கக்கூடிய என்னென்ன குறை இருக்கிறதோ அத்தனையும் நிறைவு செய்வதற்கான அடிப்படை வேலை வேகமாக இருக்கும். முதற்கட்ட ரேஷன் கடை இறங்கி 2000 15ஆம் தேதி அது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கலந்து எங்கே செய்வது என்பது, அதே போல் நம்முடைய நீதித்துறை அமைச்சர்களும் நாளை மறுதினம் இருக்கிறார், அவரோடும் கலந்து எல்லோருடையத்தையும் கலந்து அதை முடிவு செய்யப்படும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.